Hi students, this is Alex here. Show that sin 20 into sin 40 into sin 80 equal to root 3 by 8 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம LHS எடுத்துக்கலாம். சோ LHSல பாத்தீங்கன்னா sin 20 sin 40 sin 80 இருக்கு. நம்ம ஏதாவது ரெண்டு டம் எடுத்துக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டம் எடுத்துக்கறேன். sin 20 into sin 40. இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா sin and sin productல இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாஸ்ல sin a sin b ஃப்ரண்ட்ல ஒரு 2 இருக்கு, இந்த 2 இல்ல. அதனால நம்ம half போட்டுட்டு இத அப்ளை பண்ணனும். இத அப்ளை பண்ணும்போது இதுதான் a and இந்த ஆங்கிள் வந்து b. இப்போ பாத்தீங்கன்னா half ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இதுல என்ன ஆகும்னா நமக்கு வந்து cos a - b அப்படினு இருக்கு. So, cos அப்படினு போட்டுட்டு 20 minus 40 அப்படினு போடணும் minus cos of a plus b 20 plus 40 அப்படினு ஒரு bracket close square bracket close அது போக into sin 80 அப்படின்றது இந்த எண்ட்ல இருக்கு. இப்போ half bracket open cos of minus 20 னு வரும் minus cos of 60 அப்படினு வரும் bracket close into sin 80. இப்போ ஆல்ரெடி ஒரு பேசிக் ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கோம். அதாவது cos of minus theta அப்படின்றது cos theta தான். சோ இந்த மைனஸை நம்ம இக்னோர் பண்ணிரலாம். சோ half bracket open cos 20 minus cos 60. cos 60 வேல்யூ நம்ம போட்டுறலாம். 1/2 into sin 80. இப்போ இந்த sin 80 நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். so half cos 20 into sin 80 minus half sin 80. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டம்க்கு நம்ம மறுபடியும் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். first cos அடுத்து sin. so first cos அடுத்து sin அப்படினா இது இங்க 2 இல்ல. அப்ப மறுபடியும் ஒரு half போடணும். sin of a plus b sin of a minus b அப்படினு வரும். so இங்க வந்து பாத்தீங்கன்னா இதான் a and b. so already வெளிய ஒரு 1/2 இருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இதுக்கு half அதுக்கு அப்புறம் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி sin a plus b அதுக்கு அப்புறம் minus sin a minus b. so இந்த ஆங்கிள் வந்து தனி பிராக்கெட்ல எடுத்துக்கலாம். இந்த பிராக்கெட் க்ளோஸ் மறுபடியும் minus half sin 80 இருக்கு. அதுக்கு அப்புறம் இந்த பெரிய பிராக்கெட் க்ளோஸ். இதுல வேணும் அப்படினா நம்ம இந்த 1/2 வந்து காமனா வெளிய எடுத்துறலாம். அதாவது இந்த 1/2 வும் இந்த 1/2 வும் காமனா வெளிய வந்துச்சுனா ஆல்ரெடி வெளிய ஒரு 1/2 இருக்க போது 1/4 ஆயிடும். பிராக்கெட் ஓபன் பண்ணி இது பாத்தீங்கன்னா sin 100 minus sin இது வந்து பாத்தீங்கன்னா minus 60 minus half sin 80. சாரி இந்த half வராது. ஏன்னா நம்ம காமன் எடுத்துறோம். சோ minus sin 80 இருக்கு. இப்போ இதல பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் sin of minus theta அப்படின்றது இந்த minus sin வெளிய வந்துரும். minus sin theta அப்படினு வந்துரும். அப்ப இந்த minus sin இங்க வெளிய வந்துருச்சுனா plus ஆயிடும். அப்ப ஃபைனலா நாம எழுதும்போது 1/4 sin 100 இது plus sin 60 minus sin 80 அப்படினு வந்திருக்கு. இதுல நம்ம இந்த ரெண்டு டம் லாஸ்ட்ல குரூப்பிங் பண்ணிக்கலாம். sin 60 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு sin 100 minus sin 80 இருக்கு. இப்போ இதோட வேல்யூ √3/2 plus இப்போ இந்த ரெண்டு டம்க்கு நம்ம தனியா இன்னொரு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இந்த ஃபார்முலா லிஸ்ட் நான் இங்க கொடுத்திருக்கேன். sin c minus sin d இதுல பாத்தீங்களா நடுவுல மைனஸ் இருக்கு, ரெண்டுமே sin. சோ sin c minus sin d னா நம்ம இத அப்ளை பண்ணுவோம். சோ இதுல இந்த என்டையர் ஆங்கிள் வந்து c and இது d. அப்ப இத அப்ளை பண்ணும்போது 2 into cos of c plus d by 2 into sin of c minus d by 2 அப்படின்னு வரும்.
So C and D க்கு நான் அந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் இங்க இருந்து. இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம். இது மொத்தமா ஆங்கிள் வந்து பிராக்கெட்ல போட்டுறோம். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டம்ஸ்லாம் ஆஸ் இட் இஸ் வந்துரும். 1/4 √3/2 பிளஸ் 2. இது பாத்தீங்கன்னா 180/2 இப்போ 90 ஆயிடும். காஸ் 90 இன்டூ இது சப்ராக்ஷனுக்கு அப்புறம் 20 20 வரும் சைன் 10 வரும். பட் எனிவே காஸ் 90 வேல்யூ வந்து 0. அதனால மொத்தமாக அந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ √3/2 பிளஸ் 0 அப்படின்னு வரும். அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா √3/8 இருக்கு. ஸோ நம்ம LHS எடுத்தோம் அண்ட் RHS √3/8 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை இந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்படி வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படிலாம் கரெக்டான ஃபார்முலா அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணலாம், எப்படி பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம LHSல வந்து நான் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதே நம்ம லாஸ்ட் 2 டேர்ம் எடுத்தும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுத்தும் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் கரெக்டான ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ ஃபைனலாக நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும்.